Hi friends, welcome to Recipe with me and Mom. நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கிற ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேன். கால் கப்பு கோதுமை மாவோ இல்லைன்னா மைதா மாவோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு வந்து தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக ஆட் பண்ணால் எல்லோரும் அப்படியே ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க, அதனால் ஒன்று ரெண்டாக தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம பெரிய வெங்காயம் வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணால் போதும். ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் 2 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். புளிக்காத தயிராக இருக்கணும். தயிர் கம்பல்சரியாக ஆட் பண்ணணும் தேவையில்லை, தயிர் வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியுடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். கன்சிஸ்டன்சி வந்து நான் காமிக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வாட்டரியாக இருக்கணும், அப்போ தான் ரவா தோசை ஊற்றும் போது நல்லா மொறுமொறுன்னு வரும். அப்படி இல்லைன்னா பிசு பிசுன்ட்டு ஒரு மாதிரி கல்லில் ஒட்டிக்கிட்டு நல்லா வராது. இது ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ரவா சோக்காய் தண்ணியெலாம் இழுத்துக்கிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் வாங்க. தேங்காய் சட்னி செய்ய நான் அரை மூடி அளவு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பொட்டுக்கடலை வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்க போகிறோம். தேங்காய் அதிகமாக, பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாக சேர்த்து சட்னி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சட்னி சூப்பராக இருக்கும். எப்போவுமே சட்னி இப்படி அரைக்கும்போது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா தேங்காய் எல்லாமே அரைப்பட்டு சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்ம எம்மியான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம மாவும் ஊறிருக்கும், நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ்க்கு அப்புறமும் நல்ல மாவு தண்ணியாக தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு இருக்கணும், அப்போ தான் ரவா தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், ரவா தோசை இப்படி தான் ஊற்றணும். நம்ம நார்மல் தோசை மாதிரி ரவா தோசை ஊற்றினோம்னா சரியாக வராது. ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கலாம். தோசை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக மேலே வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா தோசை வந்து நல்லா கலர் வந்து மேலே மாறியிருக்கு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம தோசையை வந்து எடுத்துடலாம். நான் இதை திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை. திருப்பி போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியான ரவா தோசை வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ரவா தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட ரவா தோசை நான் போய் தேங்காய் சட்னியோடு சாப்பிட போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.